வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த நிமிஷம் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். மேலும் பசின்னு ஒருவருக்கு பகிர்ந்தளிப்போன்ற சிந்தனையோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டுடணும். எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது பாத்திரத்தில் அடிப்பகுதி மூழ்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பிரியாணி எப்பவுமே அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு ஸ்பெஷல் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸ்பெஷல் மசாலா வீடியோ அடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். 10 பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே போட்டிருந்தோம். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்காக போடல, இது ஃப்ளேவருக்காக போடுறதுனால கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மொறுகலாக வறுத்துக்கிறோம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான 1 கிலோ வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ நம்ம உப்பு போட போகிறதில்ல. உப்பு போட்டிங்கன்னா சலசலன்னு ஒரு மாதிரி தண்ணி விட்டு வேக வச்ச மாதிரி ஆயிரும். அதனால் எண்ணெயிலே மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்தால் தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நைஸாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குறை குறைன்னு இல்லாமல் இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வழக்கு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி சேர்க்குறோம். 1 கிலோ வெங்காயத்துக்கு 2 கிலோ தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி எண்ணெயிலே கிரேவி மாதிரி வர அளவுக்கு வதக்கணும். எந்த தக்காளியும் முழுசாக இருக்கக்கூடாது, முழுசாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது. தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறோம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். தக்காளி நல்லா வதங்கி கிரேவி ஆனதுக்கப்புறம் அதில் பிரியாணி மசாலா சேர்க்குறோம். இதில் 100 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அது கிரேவி மாதிரி வர அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். இப்போது மசாலா தக்காளியோடு சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு அதில் தயிர் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து பரட்டி வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கிரேவி கூடையே சிக்கன் வேகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கணும். சிக்கன் மசாலா கூட கலந்து நல்லா கிரேவி மாதிரி வர அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி கலர் மாதிரி சூப்பராக நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் போடணும். சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. பார்க்கவே நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி மேரினேட் பண்ண மாதிரி நல்லா வந்துருச்சு. எண்ணெய் தனியாக சிக்கன் தனியாக பிரிஞ்சு மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு.
நான் 4 கிலோ அரிசி போட்டிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் லேசாக கலரி விட்டுட்டு தண்ணி மூடி வச்சிடணும். இப்போ தண்ணி மூடி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி நல்லா கொதிச்சிருக்குது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போடலாம். இப்போ நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தனித்தனியாக அரிசி கழுவாத அரிசி எப்படி இருக்குமோ அப்படி இருக்க மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து கலரிக்கிட்டே இருக்கணும். அரிசி தண்ணி கூட சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் பாதி லெமன் புளிஞ்சு போடும். இப்போ பாருங்கள் அரிசி ஒரு 1/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இதுதான் தம் போட கரெக்டான டைமு. நம்ம ஊற்றின தண்ணி அளவும் அரிசி அளவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக வெந்து தண்ணியும் அரிசியும் கரெக்டாக அளவாக வந்துச்சுன்னா நல்லா வரும், மேலே வெந்து வரும். இப்போ பாருங்கள் தண்ணி நிறையாவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சாப்பாடு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் மேலே மட்டும் இருக்குது. தம் போட்டால் இது சரியாயிரும். இதில் மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். அரிசி நல்லா வெந்து சாதம் பதத்துக்கு வந்துடுச்சு. இது இப்போ 1/4 பதத்திற்கு இருக்குது. இன்னும் கால்வாசி வெந்துச்சுன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். மேலே லேசாக தண்ணி படர்ந்துருக்கும் போது நம்ம தம் போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தம் போட்டால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். மூடி போட்டுட்டு நல்லா கேப் இல்லாமல் அது மேலே கொஞ்சம் நெருப்பு எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுடணும். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம் வாங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா ஏதும் ஃபுட் கலர்லாம் சேர்க்கலை. வெறும் மஞ்சத்தூள் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கலரில் இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் சொன்ன அளவோடு நான் சொன்ன மெத்தடோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வச்சு கூட அதிகமாக போயிட்டேன்.